வணக்கம். டெய்லி லைவ் மார்க்கெட்டில் எங்கே என்ட்ரி எடுக்கலாம், எங்கே எக்ஸிட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி இந்த சார்ட்டில் கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகிட்டு வரும். கால்ஸ் பார்த்திங்கன்னா சிக்னல் மாதிரியும் ஜென்ரேட் ஆகும். இப்போ நாம் பேங்க் நிஃப்டியில் 1 மினிட் சார்ட் பார்க்குறோம். April 25 ஒரு டியூஸ்டே மார்க்கெட் ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன 1 மினிட்டில் 9:16 AM பை கால் ஜென்ரேட் ஆகிருக்கு. கால் வரையில் நமக்கு க்ரீன் கலரில் கேண்டில் கலர்னு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ க்ரீன் கலரை பார்த்தோன்னே இப்போ பை பண்ணலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துக்கலாம். என்ட்ரி எங்கே எடுக்கலான்றதுக்கு அந்த கேண்டில்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாக ஒரு ஒயிட் லைன் இருக்குல்ல, அதான் நம்ம என்ட்ரி பாயிண்ட் குறியது. அதுக்கு கீழே தான் ட்ரேடிங் போகுது. ஃப்யூச்சர் ட்ரேடராக இருந்தீங்கன்னா பை அட் 42.687 இருக்குது, அந்த பாயிண்ட்டில் என்ட்ரி எடுங்க. நீங்கள் ஒரு ஆப்ஷன் ட்ரேடராக இருந்தீங்கன்னா உங்களால் என்ன ப்ரீமியம் பே பண்ண முடியுதோ அந்த ஆப்ஷனை நீங்கள் பை பண்ணிக்கலாம். எண்ட் ஆஃப் த வீடியோவில் ஆப்ஷன் எப்படி இருக்குதுன்னு சொல்லி ஆப்ஷன் சார்ட்டும் நாங்கள் ஷோ பண்ணுறோம். ஸோ பை கால் பார்த்துட்டோம், என்ட்ரி பாயிண்ட் இங்கே இருக்குது. ஃபஸ்ட் டாரட் பார்த்திங்கன்னா 100 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது, செகண்ட் டாரட் அதுக்கு மேலே 200 பாயிண்ட்டுக்கு மேலே இருக்குது. கீழே ரெட் கலரில் ஒரு லாஸ் கண்ட்ரோல் பண்ணுறக்காண்டி ஸ்டாப் லாஸ் லைனும் இருக்குது. ஒவ்வொரு நாளும் அதுவே 1 மினிட் கேண்டில் அனலைஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக கால்ஸ் வரும். நம்ம டெய்லி வீடியோவாகவே அப்லோட் பண்ணுறோம் தான், இப்போ ப்ரீவியஸ் காலையும் ஷோ பண்ணுறோம். ஸோ உங்களுக்கு ஒரு பெட்டரான ஐடியா கிடைக்கும். ஏன்னா நமக்கு மார்க்கெட்டில் இப்போ பை கால் வருது, இதுக்கு முந்தின கால் பார்த்தீங்கன்னா செல் கால். ஸோ கால் மாறினாதான், ட்ரெண்டு மாறினாதான் காலே ஜென்ரேட் ஆகும். பட் இந்த செல் கால் பார்த்தீங்கன்னா மூமெண்ட்டே இல்லை, அப்படியே ஒரு ஃப்ளாட்டாக போச்சு, மேலேயும் போல கீழேயும் வரலை. பட் அதுக்கு ப்ரீவியஸ் கால் பார்த்தீங்க அப்படின்னா பை கால் தான். ஸோ கால்ஸ் வந்து பை செல் பை செல் இந்த மாதிரி மாற்றி மாற்றி தான் இந்த சார்ட்டில் ஜென்ரேட்டே ஆகும். இந்த பை கால் பார்த்தீங்கன்னா ஒரு 12:20 வந்துச்சு, 42.402 பை பண்ணுங்கன்னு. இது ஒரு 1:00 கிட்டக்க ஃபஸ்ட் டாரட் அச்சீவ் பண்ணுச்சு. அடுத்து ஒரு 1:30 கிட்டே பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா புல்லிஷ் மொமெண்டமில் செகண்ட் டாரட். அதுக்கப்புறம் தான் நமக்கு ட்ரெண்டு அப்படியே மார்க்கெட் கீழே இறங்கினோன்னே செல் காலாக மாறுது. மார்க்கெட்னுடைய மூமெண்ட்டோடையே அப்படியே ஒரு ஸ்கேல்பிங்னு கூட சொல்லலாம், அப்படியே ஒட்டி வந்துக்கிட்டே இருக்கும். அது மேலே வந்தால் பை காலாகவும் கீழே வந்தால் செல் காலாகவும் வரும். இது ஒரு ஆட்டோமேட்டிக் ப்ராசஸ், அதுவே உங்களுக்கு கேண்டில்னுடைய மூமெண்ட் அனலைஸ் பண்ணி கால்ஸாக ஜென்ரேட் பண்ணி கொடுத்துரும். ஸோ உங்கள் வேலை என்ன அப்படின்னா, இப்போ வீடியோ பார்க்குறீங்களே இந்த மாதிரி சார்ட்டை பார்த்துட்ருப்பீங்க, அதில் கால் வரும், அதை பார்த்துட்டு உங்கள் புரோக்கர் அக்கௌண்ட்டில் ஆர்டர் போட போகிறீங்க. உங்களால் மேனுவலாக பண்ண முடியலன்னா ஆட்டோமேட்டிக்காகவும் பண்ணிக்கலாம். பிளான் டீட்டெயிலுக்கு வாட்ஸ்அப்பில் ஹைன் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில்ஸ் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். 10:15 ஒரு 1 hour கழித்து ஃபஸ்ட் டாரட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு. மார்க்கெட் இன்பிட்வீனில் நிறையா ரேலி. ஸோ இந்த ரேலியில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆனோன்னா கீழே தான் இறங்குச்சு. கீழே இறங்கினது கொஞ்சம் கொஞ்சமாக ரெக்கவரி கொடுத்து மேலே வந்துட்டு ஃபைனலாக ஃபஸ்ட் டாரட்டை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ மார்க்கெட் ரொம்ப ஸ்லோவாக தான் ஏறிச்சு, இருந்தாலும் டார்கெட்டை அச்சீவ் பண்ணியிருக்கு. நாம் ஒரு நாளைக்கு ஒரு கால் தான் ரெக்கமெண்ட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன கால் வருதோ அதை பண்ணுங்கன்ற மாதிரி சிம்பிளாகவும் நம்ம சொல்லிடுவோம். ஃபர்ஸ்ட் டே எக்ஸ்பெரி ஆக போகிற ஆப்ஷன் 42,500 கால் ஆப்ஷன். இந்த கால் ஆப்ஷன் சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆக்சுவலி ஒரு 9:35 அப்புறம் தான் பை கால் ஷோ பண்ணுது. 318 நமக்கு பை பண்ணலான்னு பை கால் வந்திருக்கு. 318 வந்தது இப்போ 380 தாண்டி போய்கிட்டு இருக்கு. டேரெக்டாக இந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் சார்ட்லேயும் பார்க்கலாம். நம்ம பார்க்குறது ஒரு இந்த மணி ஆப்ஷன் சார்ட்டு தான். உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணுன்னா வாட்ஸ்அப்பில் ஹேண்ட் மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.